பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை மாலை 4 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பெகாசஸ் மென்பொருளால் அரசியல் பிரபலங்களின் தொலைபேசி ஒட்டி கேட்கப்பட்ட விவகாரத்தால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பாராட்டுக்களை தெரிவித்தார். இதையடுத்து பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் எம்பி மணீஷ் திவாரி முன்மொழிந்தார். தொடர்ந்து பெகாசஸ் விவகாரம் வேளாண் சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் மாலை 4 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் அமளி தொடர்ந்ததால் பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் பழங்குடியின மக்களுக்கான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. மக்களின் குரலை நசுக்கவே பெகாசஸ் மென்பொருளை மோடி அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். இதில் பங்கேற்ற ராகுல் காந்தி மத்திய அரசை கடுமையாக சாடினார். ஒவ்வொரு இந்திய இளைஞரின் செல்போனிலும் பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கும் திட்டத்தை மோடி அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமராக மோடி இருக்கும் வரை நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் 12 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறியுள்ள ராகுல் காந்தி இதுகுறித்து பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றார். இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மோடி திருடிவிட்டதாகவும் ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் நெல்லையில் தூய்மை பணியாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் PF அலுவலகத்தில் செலுத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சிக்கு 4 மண்டல பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு தினமும் 413 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் அவர்களது ஊதியத்தில் 12% PF சந்தா தொகையாக பிடித்தம் செய்யப்பட்டு வரும் நிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பிடித்தம் செய்யப்பட்ட பணம் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்பு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து விளக்கமளித்துள்ள மாநகராட்சி ஆணையர் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் PF அலுவலகத்தில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த 2-3 தினங்களில் மீதமுள்ள முழு தொகையும் செலுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். 3 நாட்களுக்குள் உரிய ஆவணத்தை தராவிட்டால் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.